இப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால், இப்போ இந்த சிறைவாசிகள் விடுதலை, ஆயுதண்டை சிறைவாசி விடுதலை, இதில் வந்து அரசு காட்டக்கூடிய பாகுபாடு, அந்த பாகுபாடு என்பது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா அடிக்கடி கூறுவார், ராமன் ஆண்டாலும் சரி ராவணம் ஆண்டாலும் சரி ஆனால் ஒரே நிலைப்பாடோடு தான் இருக்கணும். ஆனால் அதுதான் நடக்குது. அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சி என்றால் திமுகவுக்கு சாதகமானவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள், அதிமுக ஆட்சி என்றால் அதிமுகவுக்கு சாதகமானவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள். ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி சிறைக்கு வந்து அவன் வந்து ஒரு 6 வருடம் சிறையில் வந்து தண்டனை கழிச்சிட்டாக அவருக்கு வந்து இந்த பரோல் என்கின்ற ஒரு விடுப்பு வந்து சிறைத்துறை அதிகாரியே கொடுப்பாங்க. எப்படின்னு சொன்னால் அவன் தன்னிச்சையாக 15 நாள் 2 வருஷத்துக்கு 30 நாள் தன்னிச்சையாக வீட்டுக்கு போவார், தன்னிச்சையாக வீட்டுக்கு வருவார், சிறைக்கு வருவார், அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல கெட்ட காரியங்கள் எல்லாமே கலந்துக்குவார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த 6 தண்டனை சிறைவாசின்னு சொல்லிட்டு சிறைக்கு போய் 6 தண்டனம் கழித்து சில பேர் அவங்க வந்து என்ன பண்ணுறான், ஒரு பாகுபாடு போட்டு இவர்களை எல்லாம் அந்த பரோலிங் என்ற விடுப்பில் அனுப்ப முடியாதுன்ற ஒரு சட்டத்தை சிறையிலே அவனே ஏற்றிட்டான். அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கட்டும் அல்லது இந்த 6 ராஜீவ் வழக்கில் உள்ள 6 பேர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக முடியாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்முடைய நிறைய சிறைவாசிகள் அதேமாரி வந்து அவன் ஒரு வரையறை போட்டு அந்த வரையறைக்கு உட்படுத்தி தான் அவன் நடத்துவான். அதேமாரி விடுதலை 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 14 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு அரசும் நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பது அந்தந்த மாநில அரசினுடைய உரிமை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2008 திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் லீலாவதி என்கின்ற ஒரு பெண் கவுன்சிலர் கொடூரமான கொலை குற்றவாளிகள் சுமார் 3 பேரை, அந்த 3 பேர் உச்ச நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொல்லுதுன்னு சொன்னால், இவர்கள் இந்த மனித சஞ்சரத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்ட அந்த 3 பேர் விடுதலை செய்யப்படுறாங்க. அவங்க 7 ஆண்டு கூட கழிக்கல, ஆனால் விடுதலை செய்யப்படுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் 2019 அதிமுக அரசு 1000 பேருக்கு மேலே விடுதலை பண்ணுறாங்க. அதில் வந்து கோவை வேளாண் பல்கலைக்கழக பஸ் எரிப்பு வழக்கில், கொடூரமான பஸ் எரிப்பு வழக்கில் கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்குது, உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்குது, உச்ச நீதிமன்றமும் தூக்கு தண்டனை கொடுக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் முறையிட்டு அதன் பிறகு ஆயுள் தண்டனையை மாற்றுறாங்க. அதுபோன்ற ஒரு கொடூர குற்றவாளிகள் கூட 2019 அதிமுக அரசு விடுதலை செய்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படவில்லை. இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டுமல்ல, ராஜீவ் வழக்கில் உள்ள 7 பேரும் விடுதலை செய்யப்படவில்லை. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் இங்கே என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு, கொலை என்றால் எல்லாமே கொலை தான். அப்போ இந்த அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய பாசிச சிந்தனை உள்ள சில அதிகாரிகளுடைய செயல்பாடு தான் இவர்களை விடுதலை செய்ய விடாமல் தடுக்கின்றது. அது ஓப்பனாக சொல்கிற உளவுத்துறை தான், உளவுத்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை விடுதலை பண்ணாதீங்க, இவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதை தான் இந்த அரசியல்வாதிகள் வாங்கிட்டு இவங்க பாட்டை விடுதலை பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லி உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, திமுக ஆட்சி வர வேண்டும், இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட ராஜீவ் வழக்கில் உள்ள 7 பேர் உட்பட அனைவரையும் விடுதலை செய்யப்பட வேண்டும், அதில் வந்து நாகேந்திரனும் விடுதலை செய்யப்பட வேண்டும், வெள்ளரவியினுடைய அண்ணன் பாபுவும் விடுதலை செய்யப்படும் உட்பட நாங்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் வைத்தோம். நீங்களும் ஆட்சிக்கு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்தவுடனே இன்னைக்கு நீங்கள் அதிகாரியுடைய பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த உங்களுக்கு ஓட்டளித்த உங்களு நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் முதல்வராக வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை செவி சாய்க்கல, அமைதியாக இருந்துட்டீங்க. இன்னைக்கு யார் யார் விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தலையிடுறீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து உடனே செவி சாய்க்கிறீங்க, இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை விஷயத்துக்கு நீங்கள் கண்டும் காணாமல் போகிறீங்க. இதுக்கு நீங்கள் வந்து யாரையும் கண்டு பயப்பட வேண்டியதில்லை.
தமிழக கவர்னரை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, அல்லது உங்க அண்ணாமலை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, ஆர்எஸ்எஸ் பாஜகவை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏன் சொன்னா நீங்க யாரை கண்டும் பயப்படாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறேன். பேரறிவாளன் விடுதலை சம்பந்தமான வழக்கு வரும்போது சட்டப்பிரிவு 161 பின்பற்றி மாநில அரசே இவரை விடுதலை செய்திருக்க வேண்டும். ஆனால் மாநில அரசு இவரை விடுதலை செய்யவில்லை. ஆனால் சட்டப்பிரிவு 141 பயன்படுத்தி நாங்கள் இவரை விடுதலை செய்வோம் செய்கின்றோம் என்று பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம். அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை நீ என்ன பண்ணலாம், பின்பற்றினாலே இத்தனை பேரை விடுதலை செய்யலாம். உங்களுக்கு வாக்களித்த நீங்கள் முதல்வராக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு செயல்பட்ட அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் தவிர்த்துட்டு ஏதோ அரசியல் காரணம் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய கதையை இப்போ ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து தேர்தல் வராது, நீங்கள் மறுபடியும் களத்துக்கு வரமாட்டீங்கன்ற நம்பிக்கையெல்லாம் வேணாம் வருவீங்க, அப்போது இந்த மக்கள் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள். ஒரு 4 பெண்கள் கடந்த சட்டமன்றத்தில் 700 ஆயுதண்டை சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக அரசாணை வெளியிடப்படுகின்றது. அந்த அரசாணையில் சாதி மதம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சட்ட இதுவை புகுத்ததுனால அதுக்கு எதிராக ஒரு 5 பெண்கள் கோவையில் அவினாசி உட்கார்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழக இஸ்லாமியர்களை பொறுத்தெழுந்தார்கள் திமுக அரசுக்கு எதிராக. ஆனால் அந்த நேரத்தில் நகர்ப்புற ஊராட்சி தேர்தல், உடனே சில நம்ம சமுதாயத்திலும் கொஞ்சம் பேர் இருக்காங்க தலைவர்கள், அண்ணன் குறுங்குடி அனுப்ப போச்சிக்கூடாது இருக்காங்க, உடனே என்ன பண்ணாங்க போனாங்க முதல்வர்கிட்ட சொல்லி, இப்போ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கின்றது, அதற்கு முன்பு இப்படி இவங்க இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னு சொன்னா இந்த இஸ்லாமியுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ். உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஒரு முன்னாள் நீதியரசர் ஒரு ஆதிநாதனுக்கு தலைமையில் ஒரு குழு அமைச்சார். அந்த குழு என்னாச்சுன்னு தெரியல, 3000 ஆகி போடுது. ஒரு குழு என்றால் அந்த விசாரணை நடத்தி அந்த விசாரணை அறிக்கையை வெளியிட்டு இருக்க வேண்டும் இத்தனை நாளாண்டு. ஆனால் அந்த குழு இதுவரை என்ன செஞ்சதுன்னே தெரியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த விஷயத்தை குழு மூலியமாக இந்த சமூக மக்களை அமைதிக்காக்குறீங்க. இன்னைக்கு கூட அந்த சிறைவாசியுடைய குடும்பத்தாருக்கு சில பல இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கும்போது நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வரமாட்டோம், எங்களுடைய எண்ணம் கங்கிவிட்டது, நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து இந்த சமூகத்தை எழுச்சியோடு கொண்டு செல்லும் போது அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அதை மடை மாற்றினீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு எங்கும் வரமாட்டோம், நீங்கள் முதல்ல எல்லா அமைப்புகளும் ஒன்று சேருங்கள், நாங்கள் வருகிறோம் என்று அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள். இது எவ்வளவு ஒரு கொடூரம். நமக்கு அற்பமான இந்த எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, இந்த கவுன்சிலர் பதவி என்றது அற்பமானது. 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் கழித்தால் நாய் நீயும் இதே மாதிரி வந்தாகணும். இந்த அற்பமான பதவிகளுக்காக நம்முடைய சமூகம் என்ன பண்றது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தள்ளிக்கிட்டே போ. தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு எம்எல்ஏ வேணாம், எம்பி வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு போ நில்லு, எனக்கு இந்த கோரிக்கை தான் வேணும், சிறைவாசிகளுடைய விடுதலையில் தான் இந்த கோரிக்கை தான் வேணும்னு அன்றைக்கு முதல்வரிடம் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தியிருந்தா இன்னைக்கு அவர் ஆட்சி அமர்ந்த உடனே செஞ்சிருப்பார். நம்ம அது பண்ணுமா, இல்லை அது நம்ம முடிஞ்சிட்டோம், முதல்வர் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ரகசியமா பேசிக்கலாம், மெதுவா பேசிக்கலாம், உள்ள போய் பேசிக்கலாம், அறையில போய் பேசிக்கலாம் சொல்லி பேசிக்கலாம் 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 சொல்லி இன்ன வரையும் இந்த சிறைவாசிகள் விடுதலை என்றது அப்படியே நிதர்சனமாக இருக்கு. இது எவ்வளவு ஒரு கொடூரம். இப்போ இந்த நாட்டில் என்னென்ன நடக்குது உலகத்தில், சவர்கர் வந்து புல்புல் பறவையில் பறக்கிறாரு அப்படின்னு புக் எழுதுறான், அதையும் நம்புகிறாங்க. அண்ணன் நீ நம்ம வழக்கறிஞர் அண்ணன் சங்கர் சுப்பா அண்ணன் வந்திருக்காங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அந்த வழக்கு ஜாமீன் போடுறாங்க, அந்த ஜாமீனுக்கு அந்த வழக்கிலே தீர்ப்பையும் சொல்லிட்டாங்க. நம்ம மோட்டாபாயின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா வந்து சிறையில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவன் இல்லைன்னு அவரு வேற டைலாக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்தில் ஏதோ மாற்றங்கள் வருது, ஆனால் இந்த சிறைவாசி விடுதலை சம்பந்தமான மாற்றங்கள் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு, மாற்றமே இல்லை. அதுல மட்டும் அத்தனை பேரும் ஒரே நிலையில் தான் இருக்காங்க. ஆக வருகின்ற 15 செப்டம்பர் அன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், அத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் நம்ம கோரிக்கை கேட்கலாம்,
ஒட்டுமொத்த 10-15 ஆண்டுகள் கழித்த அத்தனை பேரும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இங்கே நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.